லட்சக்கணக்கான குடும்பங்களை நீர் எழுப்பிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக, இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த தேவ ஊழியருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த ஜெப இணைப்பை உண்டாக்கி கொண்டு இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. இந்த பாவத்திற்கு விரோதமாய், சாத்தானுடைய தந்திரத்திற்கு விரோதமாய் ஜெபிக்க முடியாய். எல்லாரையும் ஆண்டவர் இப்பொழுது ஒருமனப்படுத்திக் கொண்டு இருக்கிறதற்காய் சொல்கிறோம். ஒரு வைராக்கியத்தை தருகிறதற்காய் சொல்கிறோம். எங்களுக்குள்ள உத்தரவாதத்தை உணர செய்கிற அன்பிற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரே இதை செய்து கொண்டு இருக்கிறீரப்பா. எங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர். ஆவிலே ஒருமனப்பாட்டை தந்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஜபத்தை கவனமாய் கேட்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு காரியத்தினை செய்ய போகிறேன். சாத்தானுடைய தந்திரத்தை உடைத்தறிய போகிறேன். அவனுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஜபிக்க வைக்கிற தேவன் ஜபத்திற்கான பதிலை தந்துவிட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நீரே எங்களை ஜபிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன். நீரே இந்த காரியத்திற்காக ஜபிக்க தூண்டினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இந்த ஒரு மனதை உண்டாக்கி கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ராஜா. ஜபத்தை கேட்கிறவரே, பதில் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உமை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாய் நாம் மந்தாடி ஜெபிக்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு நேரம். எல்லாரும் தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை பார்த்து, அந்த கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை பார்த்து, இறங்கும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே என்று நாம் மந்தாடி தேவ சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படி ஒரு சட்டத்தை ஏன் நாம் இதை அங்கீகரிக்க கூடாது என்று நீதிபதிகள் சொன்னார்களே, அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். சட்டத்தின்படி சரியாக அதை அப்படி ஏற்றுக்கொள்ளாதபடி அந்த மூல சட்டத்தை மாற்ற கூடாதா என்று சொல்லி கேட்ட நீதிபதிகளுக்காக ஆண்டவரே நீர் மன்னியும் இறங்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் வந்ததற்காக மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் செபிக்க போகிறோம். இந்த அரசாங்கம் உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதபடி, ஏன் அதை அங்கீகரித்தால் என்ன என்று அதை ஏற்றுக்கொண்ட பாவத்தை மன்னியும் ஆண்டவரே இந்த ஆண்டவிடத்திலே நாம் மந்தாடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இறங்க வேண்டும். இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் இந்தியா முழுவதிலும் இருக்கிறார்கள். இந்த பாவத்திற்கு இடம் கொடுத்து, இந்த அசுத்தமான கிரியைகளுக்கு இடம் கொடுத்து, சாத்தானுடைய தந்திரத்திற்கு இடம் கொடுத்து, இந்த தேசத்திலே சாபத்தை கொண்டு வருகிற இந்த பெரிய பாவத்திற்கு இடம் கொடுத்து விட்ட மக்களை கர்த்தர் தயவாக மன்னிக்கும்படிக்கு, அவர் இறங்கும்படிக்கு. அன்று இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்து விட்டோமே, எங்களை நீர் மன்னிக்க வேண்டும், மனம் இறங்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மந்தாடி நாம் பரிந்து பேசி ஜெபிக்க போகிறோம், மந்தாட போகிறோம். ஆண்டவரே, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் இந்த பாவத்திற்கு இடம் கொடுத்து விட்டோமே, உம்முடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி விட்டோமே, உம்மை வேதனை படுத்தி விட்டோமே, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாங்கள் ரோட்டில இறங்கி ஆண்டவரே ஊர்வலங்களை நடத்தி விட்டோமே, அந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. இதை இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஊர்வலம் எல்லாம் நடத்தி விட்டோமே, அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும். நானும் என் ஜனங்களும் பாவம் செய்து விட்டோம், இந்த தேசத்தை இந்த பாவத்தினாலே தீட்டுப்படுத்தி விட்டோம், உம்முடைய உள்ளத்தை நாங்கள் துக்கப்படுத்தி விட்டோம் ஆண்டவரே. பாவத்தை எதிர்த்து நிற்காதபடிக்கு இந்த தவறை செய்துவிட்டோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு கிறிஸ்தவர்களாக, திருச்சபையாக இந்த பாவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதபடிக்கு நாங்கள் அமைதியாயிருந்து விட்டோமே, அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிப்புக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்துல கெஞ்சி நிற்கிறோம், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் இறங்கும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இதுவரைக்கு இதை குறித்த சீரியஸ்னஸ் உணராமல் இருந்து விட்டோமே. வேதம் சொல்லுகிறதே இந்த பாவத்தை எச்சரிக்கிறதே என்பதை குறித்து கூட உணரில்லாமல் இருந்து விட்டோமே. எங்களை மன்னியும் ஆண்டவர், எங்களை மன்னியும் ஆண்டவர், எங்களுடைய தேசத்தை மன்னியும், எங்களுடைய அரசாங்கத்தை மன்னியும், எங்களுடைய நீதிபதிகளை மன்னியும், தயவாக எங்களுடைய திருச்சபையை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று எங்களை உபகுடத்தை ஜெபிக்கிறோம். தயவாக இந்த பாவத்திற்கு நீர் மனம் இறங்கி இந்த பாவத்தை அப்புறப்படுத்த ஒரு காரியத்தை செய்யும். எங்களை மன்னித்து இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் அப்பா. இப்பொழுது இந்த மன்னிப்புக்காக கர்த்தரிடத்திலே மந்தாடி பரிந்து பேசி தயவாக நீர் மன்னிக்கணும், இறங்கணும் ஆண்டவரே. நாங்கள் தவறு செய்திருக்கோம் ஆண்டவரே. முழு இந்தியாவாக எங்களுடைய அரசாங்கத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். நீதித்துறைக்காக மன்னிப்பு கேட்கிறோம். யார் யார் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். யார் யார் இந்த பாவத்துக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தயவாக இறங்கும் என்று சொல்லி மன்னிக்கும்படியாக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சாதையா அதற்காக ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாரும் இணைந்து இருக்கிற இடத்துல கத்தர நோக்கி கதறி ஜெபம் பண்ணுங்க. உத்தரவாதத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு ஆண்டவரிடத்துல கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. இரக்கமுள்ளவரே, நீடிய பொறுமையும் சாந்தமும் உள்ள மனதுருக்கம் நிறைந்த எங்கள் தெய்வமே, ஆயிரம் தலைமுறைகளுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும் நல்லவராக நீர் இருக்கிறீரே. மனம் இறங்கும் தெய்வமாக நீர் இருக்கிறே. எங்களுடைய அறியாமைய மன்னியும் அப்பா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எங்க மக்கள் சுவாமி, எங்களை மன்னியும். எங்களுடைய அறியாமை நிமித்தம் நாங்கள் செய்யும் தவறுகளை மன்னித்ததும் அப்பா, எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு இருமற்பாக செய்யும் தவறுகளை மன்னியும் அப்பா. மன்னியும் மன்னியும். இதோ இப்பொழுது புதிய சமுதாயத்தில வாழ்கிறோம். அந்த பழைய சட்டங்கள் திட்டங்களாம் பழைய காலத்துக்கு தான் இது புதிய காலமாக இருக்கிறது என்று தன் ஞானத்தின் திரட்டியின் நிமிதியால் நினைத்த எண்ணங்களே மன்னியோ. மன்னியங்கப்பா, மன்னியங்கப்பா, எங்கள் நீதிபதிகளை மன்னியங்கப்பா, மன்னியங்கப்பா. எங்கள் முற்பிதாக்கள் புது வசனத்தின் மேல் மையத்தை வைத்துக் கொண்டு வகுத்த நீதிகளை மறந்து அதை தூக்கிப்படலாம். இப்பொழுது வாழ்கின்ற நாட்கள் வேற நாட்கள், நவீன நாட்கள் என்று நினைத்த எண்ணங்களுக்காக மணிங்கப்பாங்கப்பா. எங்க முற்பிதாக்கள் வகுத்த சட்டங்கள் அஸ்திவாரமாக உள்ளது சுவாமி, அதுக்கு மரியாதை கொடுக்க மறந்து போனதுக்காக மணிங்கப்பா, மணிங்கப்பா. எங்க தேச தலைவர்கள் அப்பா, அவர்களும் இந்த சட்டத்தை மாத்தலாம் என்று எண்ணங்களும் வந்ததப்பா. அதற்காக மன்னிங்கப்பா. ஒரு தேசத்துல ராஜாவை எழுப்பி ஆசனத்துல வந்து அமர வைப்பது நீரே என்று ஒரு வாக்கியம் சொல்கிறது. நீர் எழுப்பின ராஜாவே அநீதி பக்கம் கூடாதப்பா. மணியம் சுவாமி, மணியங்கப்பா, நீங்க ஏற்படுத்தின ராஜா நீதியில அரசாளும்படியாக அவருடைய சிங்காசனம் நீதியினால் நிரப்பப்பட்டதாக இருக்கும்படியாகவே வார்த்தை சொல்கிறது. தெய்வமே, எங்கள் தேசத்தின் மேல் நீர் மனம் இறங்கி எங்கள் நீதிபதிகளை மன்னிக்கும்படியாக திருப்பாதம் தொட்டு கேட்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் தலைவர்களை மன்னிக்கும்படியாக இப்படிப்பட்ட சட்டத்தை மாற்றலாம், அதை பாதிக்கலாம் என்று எண்ணிய எண்ணங்களை மன்னித்து சுவாமி, ஐயோ பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட பயத்துக்கு ஒழுக்கத்துக்கு புனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களை எங்கள் தேச தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள அப்பா இன்னொரு கூட்டம் சமுதாய
இருதயம் நிறைந்த மக்கள்கள் சமுதாயத்தில் முன்னிலையில் இருக்கிறவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறவர்கள் இதுக்கு சாதகமாக இருக்கும் மக்களையும் இதை தூண்டும் மக்களையும் மன்னிங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டு அப்பா மனம் நிறங்கி கேட்கிறோம் சுவாமி, எங்கள் தேசத்தை மன்னியுமாப்பா, எங்கள் தேசத்தை மன்னியுங்க, தேசத்தின் தலைவர்களை மன்னியுங்க, எங்கள் பாவங்களே சுவாமி, எங்கள் பாவங்களே, எங்கள் பாவங்களை மன்னியுங்கப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இறங்கி மன்னிக்க முடியாக இப்படி திருப்பாதங்களை முத்தம் செய்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல இரக்கமுள்ள பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய பாரமுள்ள ஜெபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீர் அவருடைய பாதத்துல விழட்டும். தேசத்திற்காக திறப்பிலே நின்று இவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வருகிற இந்த பாவம் எங்களுடைய தேசத்துல இடம் கொடுத்து விட்டோமே, மன்னியும் ஆண்டவரே. அது வரவே கூடாது, அது சட்டமாக்கப்படவே கூடாது. நீர் மன்னித்ததை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பதிந்து பேசி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இருதயத்தை உடைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இது இடம் கொடுத்து விட்டால் முழு தேசமும் பாதிக்கப்பட்டு விடும். பொருளாதாரத்திலே பாதிப்பு வந்துவிடும். இயற்கையினால் அழிவுகள் வந்துவிடும். சமுதாயமே சீரழிந்து போகும். பெரிய ஒரு பாதிப்பும் இந்தியாவுக்கு வீழ்ச்சியும் உண்டாகிவிடும். ஆண்டவரே, நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க முடியாது. நீர் மன்னிப்பை இறங்கத்தான் வேண்டும். உம்முடையதிலே திரளான மன்னிப்புகள் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் மன்னிப்புக்காக கெஞ்சுகிறோம். யாருடைய தவறாயிருந்தாலும் மன்னியும். நாங்களும் போதுமான அளவு ஜெபிக்காமல் விட்டு விட்டோம். நாங்கள் தலைவர்களுக்காக, தேசத்திற்காக, ஆளுகிறவர்களுக்காக போதுமான அளவு ஜெபிக்காமல் விட்டு விட்டோம். எங்களுடைய ஜப குறைவினால் தான் இப்படி வந்துவிட்டது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தயவாக மன்னியும், 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 மன்னியும். செல்வகுமார் அவர்கள் ஜபம் பண்ணும் போது அவளோடு கூட இணைந்து ஆண்டவர் மன்னிக்கும்படி, மனம் இறங்கும்படி எல்லாரும் இருதயத்தை இணைத்து நாம் ஜபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் முன்பாக சோதோமையும் குமராவையும் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அந்த பட்டணங்களின் மேல் செலுத்தின அந்த நியாயத்தை செய்திருக்கவில்லை. ஆண்டவரே, எத்தனை பயங்கரமான பாவம். தேவன் தம்முடைய வாயை திறந்து நான் அருவிருக்கிற பாவம் என்று சொல்லியிருக்கிறேன். இதோ எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே தேவனை தேவன் என்று அறிந்தும் அவருக்கு உரிய மகிமை செலுத்தாமல் இருதயத்திலே வீணராய் போனது நிமித்தம் கர்த்தர் தம்முடைய அந்த ஜனங்கள் எல்லாம் இழிவான இச்சை ரோகத்திற்கு ஒப்புக் கொடுத்துக்கிறேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல இந்த பாவம் வந்ததற்கு காரணம் ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்களாகிய நாங்கள் தான் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதற்காக மன்றாடவும் இல்லை, நாங்கள் இதற்காக பரிந்து பேசவும் இல்லை. தேவனே, இந்த பாவம் எங்கள் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விட்டோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் மேலிருந்து நீர் மன்னித்தருளும்படிக்காக எங்கள் மேலிருந்ததை மன்னித்தருளும். ஆண்டவரே, தேவனே மக்கு சோத்திரம். இந்த தேசத்தின் மேல் இந்த கொடூரமான பாவத்துடைய சந்தங்கள் ஒலித்ததே ஆண்டவர், இந்த பாவத்தை விரும்புகிற ஜனமங்கள் அந்த பாவம்தான் எங்களுக்கு வேண்டும் என்று பாண்டவரை கூக்குரல் எழுப்பினார்களே. இது தேவனை எவ்வளவு கோபப்படுத்துகிற காரியம், தேவனை எவ்வளவு எரிச்சலூட்டுகிற காரியம். தேவனே, தேவன் மேல் எவ்வளவு காரியங்களை ஆண்டவரே நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். எங்கள் தேசம் ஒரு புறத்திலே விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து உமக்கு கோபமூட்டின நாட்கள் போது ஆண்டவர், இந்த பாவத்திற்கும் இடம் கொடுத்து நாங்கள் ஆண்டவர் நம்முடைய கோபத்தின் மேல் கோபத்தை எங்கள் தேசத்தின் மேல் வருவித்தால் ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய நெல்லை என்னாகும் என்று நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவராகிய கர்த்தாவே, நாங்கள் செய்த எல்லா அந்த பாவங்களை நீர் மன்னித்தருளும். எங்கள் தேச தலைவர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, அவர்களது என்ன என்று கூட அறிந்து கொள்ளாமல் அதை குறித்து விசாரிக்காமல் ஆண்டவர் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த பாவத்தை ஆதரவு செய்வதாக பேசினார்கள். வந்து இந்த வார்த்தை எட்டின பொழுது தேவனே, நீர் எத்தனையாயங்கள் தேசத்தின் மேல கோபம் வைத்திருப்பீங்க. தேவனே, நாங்கள் சிறப்புக்கு முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கோபாக்கினைக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, அதை அடைத்து போடுகிறோம் அப்பா, அடைத்து போடுகிறோம். ஆண்டவரே, அடைத்து போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய பாவத்தை நீர் மன்னியும். எங்கள் தேசத்துல இதன் நிமித்தம் எழுப்பப்பட்ட ஊர்வலங்கள், இதன் நிமித்தம்
கச்சிதமாக ஒட்டப்பட்ட சுவரட்டிகள், இதற்காக ஆதரவாக எழுதின கரங்கள், எழுதின பத்திரிகைகள், பேசின வாய்கள் எல்லாவற்றையும் எங்கள் தேசத்தின் மேல ஒரு பெரிய கொள்ளை நோய் கொண்டு வரப்படுவதற்கும், எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவர் ஒரு வன்முறை கொண்டு வரப்படுவதற்கும், எங்கள் தேசம் பட்டணங்கள் கவிழ்க்கப்பட்டு போவதற்கும், ஆண்டவரே கதவுகளை திறந்து வைக்க சாத்தான் எடுத்த முயற்சிக்கு ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய ஜனங்களாகி நாங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, பாவங்களை மன்னி தேசத்தின் பாவங்களை மன்னி எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்மையாக எழுதின வார்த்தையை பிடித்துக் கொள்வேன். ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் தேசத்திற்கு ஒரு சுவிசேஷத்தை தாரு, ஒரு புதிய விடுதலை தாரு. அநேகருடைய இருதயத்தில் கர்த்தருடைய நாமத்தினால், இயேசு என்ற நாமத்தினால் இந்த காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம் பிதாவே. ஆமென். நாமே ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டும் ஜபத்தை கேட்டிருக்கிறார், நம்முடைய கண்ணீரை துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். இதற்காக பண்ணின ஜபத்தை கவனமாய் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர்தானங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர், நீர்தான் இந்த ஜப நேரத்தை தந்தீர், நீர்தான் இதற்காக ஜெபிக்கும்படி கட்டளையிட்டீர். அப்படியானால் இந்த ஜபத்திலே நீர் கரியை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்து ஒரு போராட்ட ஜபத்தை செய்ய போகிறோம். இந்த பாவத்திற்கு காரணமானவன் பிசாசானவன். அவன்தான் இப்படிப்பட்ட பாவ எண்ணங்களையும் பாவ உணர்வுகளையும் கொடுத்து அநேகரை பாவத்திற்குள்ளே அடிமையாக்கி அவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி அவருடைய வாழ்க்கையை சாபத்துக்குள்ளாக்கி தேசத்தையும் சாபத்துக்குள்ளாக்க போராடுகிறான். நம் எல்லாரும் ஒருமனப்பட்ட இந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஓரினை சேர்க்கை உணர்வை கொண்டு வருகிற ஆவிகள், அந்த பாவத்தை தூண்டுகிற சாத்தானுடைய வல்லமைகள், அதுல கிரியச்சுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் அதற்கென்று சாத்தான் தன்னுடைய அறங்களை உண்டாக்கி வைத்து இந்த பாவத்தை பரப்பும்படியான காரியத்தை செய்கிறானோ அதெல்லாம் முடக்கப்பட்டு விட வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜபத்தின் மூலம் தேவன் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். தூதர்களை அவர் அனுப்ப போகிறார். எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆவிலை நிரம்பி ஜெபிக்க போகிறோம். சில நிமிட நேரம் அந்நிய பாஷையில ஜபம் அணுங்க. அந்த உத்தரவாதத்தை உணர்ந்த அந்த பொல்லாத ஆவியை எதிர்த்து, சோதோம் கொமோரா பாவத்தை கொண்டு வருகிற ஆவியை எதிர்த்து, அந்த இச்சையின் ஆவியை எதிர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பொன்னாத ஆவிகளை எதிர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தவறான பாவ பழக்கத்தை உண்டாக்குற சாத்தானுடைய வல்லமைகளை நாங்கள் ஒருமனதோடு எதிர்க்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொன்னாத இந்த சாத்தானுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சோதோம் கொமோராவின் பாவத்தை இந்தியாவுக்குள்ள வேறெங்க பண்ணும்படி போராடுகிற அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கிறோம். அவனுடைய திட்டங்கள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவன் வைத்திருக்கிற அமைப்புகள் சித்தரடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துபங்கான் தலாபோ தோடலாம் தராபா ஷரகபான் தோடலாம் தராபா ஷங்கோடலாம் தராபா ஷங்கபங்கோ. அதில் கிரியச்சுகிற சாத்தானுடைய கிரியைகள் அசுத்தாவின் வல்லமைகள் கட்டப்பட்டு போவதாக, அவைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, தேவ அக்னி பொழுது இறங்கி அவைகளை சுட்டரித்து போடுவதாக, இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜபம் செய்கிறோம். இந்தியாவுக்குள்ளே உன்னை சுதந்திரமாய் நடமாட விட மாட்டோம். நீ சுதந்திரமாய் கிரியை செய்ய உன்னை விட மாட்டோம். இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த தேச மக்கள் தேவனுக்கு சொந்தம். இந்த தேசத்தை மக்களை உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த மக்களை தீட்டுப்படுத்த நினைக்கிற பூர்வோத சாத்தானை உன்னை எதிர்க்கிறோம். எங்கள் தேசத்தை சாபத்துக்குள் ஆக்கும்படி போராடுகிற பூர்வோத பிசாசை எதிர்க்கிறோம். இப்பொழுது இந்த பாவத்தை கொண்டு வர விட மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாத்தானுடைய இந்த தந்திரங்கள் அழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமைகளை நிர்மூலம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில்.
நரம்பி ஜபிக்கும் பொழுது அவளோடு கூட இணைந்து எல்லாரும் இணைந்து நாம் ஜபம்.